பிரியதர்ஷன் இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் நடித்த நிமிர் அப்படிங்கிற படத்தோட விமர்சனம் பார்க்க போகிறோம். மகேஷ் இண்டே பிரதிகாரம் அப்படிங்கிற ஒரு மலையாள படத்தினுடைய ரீமேக்குங்க இது. இந்த படத்தில் மலையாள படத்துக்கு ஏற்றால் எடுத்ததுனால தமிழ்நாட்டுக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகலைங்க. இன்னொரு விஷயம் பாராட்டணுங்க, அந்த இயக்குனர் வந்து திரைக்கதை அமைப்பு நல்லா அற்புதமாக பண்ணியிருக்காரு. ஒளிப்பதிவு ஏகாம்பரமும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காருங்க. படம் துவங்கி ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் என்னத்தை தான் சொல்ல போகிறாங்கன்னு புரியதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து உதயநிதி வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபரு ஸ்டூடியோ நடத்துகிறாரு அப்படிங்கிறது தெரிய வருது. அப்புறம் பக்கத்தில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார், நான் குடும்பத்தில் பார்க்குறப்போ மாப்பிள்ளையை தான் கட்டிக்குவேன்ட்டு அந்த காதலி சொன்ன உடனே ரைட் ஓகே அப்படின்னு சொல்லி பெரிய கவலையும் காதலும் இல்லாமல் அந்த காதல் டமால் முடிஞ்சு போகுது. இதுதாங்க ஃபுல்லாக ஃபஸ்ட் ஸ்டாப்பு. செகண்ட் ஹாப்பில் நமிதா ரொம்ப சுறுசுறுப்பாக சுட்டித்தனமாக வருவாங்கங்க. அவங்க வந்து ஒரு மாடல் அழகி. இந்த காதல் எந்த மாதிரி போகுது அப்படிங்கிறது கதையோட அம்சங்க. உதயநிதியை பொறுத்த வரைக்கும் முந்தைய விட கொஞ்சம் நடிப்பு திறமையில் கொஞ்சம் முன்னேறி இருக்காருன்னு சொல்லலாம். ஆனால் கதை தேர்வில் அவர் கோட்டை விடுறாரோ அப்படின்னு நினைக்கும் பொழுது சரியாக தான் இருக்குது. இசைக்கு பெரிய அளவில் வாய்ப்பு இல்லாமல் போச்சுங்க. தர்புகா சிவா அஜினிஸ் லோக்நாத் ரெண்டு பேரும் சேர்ந்து இசையமைச்சிருக்காங்க. பாடல்கள் ஓரளவுக்கு மனசில் நிற்குதுங்க. மொத்தத்தில் பொறுமை உள்ளவர்கள் பார்க்கலாம் நிமிர்.